ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது பாயில் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம அது பாயில் ஆயிடுச்சு. இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பாஸ்தா எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்கிற பாஸ்தா தான் போடணும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் இது வந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்க நம்ம எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெட்டுற அளவுக்கு இப்படி இருந்தாலே போதும். நம்ம பாஸ்தா வெந்துருச்சு. ஒரு வடிகட்டி எடுத்து அதில் அந்த பாஸ்தா நம்ம வேக வச்ச பாஸ்தாவை வடிச்சுக்கலாம். நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பொடி பொடியாக நறுக்குன்னா கார்லிக் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம உள்ளே போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கலாம். கார்லிக் வந்து நல்லா ரெட்டிஷாக ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரெட்டிஷாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேரட் பொடி பொடியாக நறுக்கினது போட்டுக்கலாம். அப்புறம் கேப்சிகம் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே ரொம்பவா வேகணும் தேவையில்லை. ஹாஃப் குக்கடாக இருந்தால் போதும். நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் தவிர வேறு வெஜிடபிள்ஸ் போடணுன்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு டேஸ்ட் கலவா. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயை எடுத்து அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும்.
பட்டர் நல்லா உருகிருச்சு. பட்டர் நல்லா உருகினதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குட்டி கப்பில் ஒரு பால் ஊற்றிக்கோங்க. இந்த பாலும் மைதாவும் கட்டி இல்லாமல் கலக்கணும். இந்த மிக்சர் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் பால் ஊற்றிடணும். இப்போ இதெல்லாம் கெட்டியாயிடுச்சு. இது கெட்டியானதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நல்லா கெட்டியாகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாலும் மைதாவும் போடணும். இதுவும் வந்து க்ரீமியாக நல்லா வரணும். அந்த அப்போ வந்து வெயிட் பண்ணணும் அந்த அளவுக்கு. இப்போ வந்து அரை டேபிள்ஸ்பூன் அந்த மாதிரியே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அரை டேபிள்ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பாஸ்தா வேக வைக்கிறதுக்கும் உப்பு போட்டோம், அப்புறம் வந்து அந்த காய்கறிக்கும் உப்பு போட்டோம். அதனால் வந்து இதுக்கு கொஞ்சமாக தான் உப்பு போடணும், இல்லைன்னா உப்பு கரிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுவும் கெட்டியாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே சமைச்சு வச்ச கேரட் அப்புறம் இந்த கேப்சிகமையும் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் வந்து 2 ஸ்லைசஸ் ஆஃப் சீஸ் போட்டுக்கோங்க. நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ப்ராசஸ்டு சீஸும் போட்டுக்கலாம். எனக்கு இந்த சீஸ் தான் பிடிக்கும், அதனால் நான் வந்து இது போட்டிருக்கேன், இந்த சீஸ் போட்டிருக்கேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உருகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சீஸ் போட்டோம்னா கொஞ்சம் க்ரீமியாக வரும், அதனால தான் சீஸ் போடுறோம். இது நல்லா இந்த சீஸ் வந்து நல்லா நல்லா இதானதுக்கப்புறம் உருகினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு பாஸ்தா போட்டுக்கலாம். பாஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வாவ், சூப்பராக இருக்குது. நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம்.
இப்ப நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.